அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ குருவே சரணம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு பக்திபூர்வமான வணக்கங்கள். மகாபிரியவா அற்புதங்கள் தொடரில் தன் பக்தருக்கு எந்த கஷ்டமும் வருவதற்கு முன்னாலேயே மகான் வந்து பாதுகாக்கிறார்னு பல உதாரணங்களை பார்த்துட்டு வந்திருக்கோம். அந்த வரிசையில் இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அற்புதம் எத்தகையதுன்னா, அது எவ்வளவு பெரிய கிரக தோஷமாக இருந்தாலும் சரி, நாம் கர்ம வினைகளால் எவ்வளவு பாடுபட்டு கொண்டிருந்தாலும் சரி, மகான் சொல்வதை நாம் கேட்கும் பொழுது நமக்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நமக்கு விளக்கும் மேலும் ஒரு அற்புதம் இது. காஞ்சிபுரத்தில் டிவிஆர் சாரின்னு ஒரு பக்தர், அவர் ஒரு அந்தனர், மகாபிரியவாளை அத்தியந்த பக்தர். அதாவது சர்வகாலமும் மகாபிரியவாளை நம்பி இருக்கும் ஒரு குடும்பத்தில் இருந்து அவர் வந்தவர். அவர் ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டுருக்கார். அவருக்கு இரண்டு குழந்தைகள், அதில் இரண்டாவதான பெண் குழந்தைக்கு சாந்தலக்ஷ்மின்னு பேர். அந்த குழந்தைக்கு 3 ஆண்டுகள் ஆயிடுத்து, வயது 3 கடந்து விட்டது. ஆனால் அந்த குழந்தைக்கு பேச்சே வரலை. என்னென்னமோ செய்து பார்த்தாச்சு, பல டாக்டர்கள்ட்ட போய் பார்த்தாச்சு, பல விதமான சிகிச்சை முறைகளையும் கையாண்டாச்சு. என்னதான் பண்ணி பார்த்தாலும் அந்த மருத்துவர்கள் கூறிய பதில் என்னது அப்படின்னாக்க, இது ஜெனிட்டிக்கல் டிஸார்டர். அதாவது இந்த குழந்தை பிறந்த பிற்பாடு ஏற்பட்ட நோய் கிடையாது, இந்த குழந்தைக்கு அந்த கர்ப்ப காலத்திலேயே ஏற்பட்ட நோயாக இது இருப்பதால் இதை நம்மால் குணப்படுத்த முடியாது. அவர்கள் முடியாதுன்னு சொன்னாலுமே நாம் தெய்வத்தை நம்பி இருப்போமா இல்லையா? அதாவது ஸ்ரீ மூக்கர் நம் காமகோடி பீடத்தின் 19வது ஆச்சாரியர், அவருக்கு இளம் வயதிலிருந்து பேச்சே வரலையாம், அவரால் குரல் கூட கொடுக்க முடியாதாம். அப்படி இருந்த அவரை எப்படியோ காமாட்சி அம்மன் கோவிலுக்கு யாரோ அழைச்சின்னு வந்துட்டான். அவர் என்ன பண்ணார், அம்பாவை பார்த்தார். பார்த்துட்டு நட சாத்திர நாழியை எடுத்து, அவரால் குரல் கொடுக்க முடியாத, பேச முடியாத, அவருக்கு எதுவுமே தெரியலை, அவர் உள்ளே இருக்கார் என்பதை யாரும் அறிந்து கொள்ளாமல் கோயிலை அடைத்து விடுகிறார்கள். ஏன்னா ராத்திரி ஆயிடுத்தேன்னு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அவர் பயந்துன்னு இருக்கும் பொழுது நித்தியமும் காமாட்சி அம்பாள் உலா வருவாளாம். எப்படி அரசர்கள்லாம் அந்த ராத்திரி சமயத்தில் உலா வந்து தங்கள் மக்களின் குறை நிறைகளை அறிவார்கள் இல்லையா, அது மாதிரி அம்பாள் வருவாளாம் வெளியில். அப்படி வரும்பொழுது தன்னுடைய குழந்தை இப்படி நம்முடைய சன்னிதானத்துக்கு பக்கத்திலேயே அழுதுன்ட்ருக்கேன்னு பார்த்துட்டு அந்த குழந்தைக்கு சகல வித்தியைகளையும் சொல்லி கொடுத்து ஞானத்தை கொடுத்து அந்த குழந்தைக்கு பேச்சு வர வைக்கிறாள் காமாட்சி அம்பாள். அப்படி காமாட்சி அம்பாளை பார்த்ததுமே அந்த ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுக்க பிரவாகமாக அவர் பாடியது தான், அவர் இயற்றியது தான் ஸ்ரீ மூக்க பஞ்சசதி. அதாவது 500 ஸ்லோகங்கள் கொண்ட தொகுப்பு. அதை 5 சதகங்களாக பிரித்திருக்கிறார்கள், ஒவ்வொன்றும் 100 ஸ்லோகம். அப்படி அவர் அம்பாளை பார்த்து பாடுவார். அம்பாளின் வர்ணனையில் தொடங்கி அம்பாளின் கருணை எத்தகையதுன்னு அவர் சொல்லியிருக்கார். குருமூர்த்தே துவாம் நமாமி காமாட்சி அப்படின்னு சொல்லியிருக்கார். நம் குருமூர்த்தியின் ஸ்வரூபம்தான் காமாட்சி அம்பாள். காமாட்சி அம்பாளின் கருணை இருந்தால்தான் குருவின் கருணை கிடைக்கும், குருவின் அருள் இருந்தால்தான் அம்பாளின் கருணை கிடைக்கும் என்பதை நமக்கு உணர்த்துகிறார். அப்பேற்பட்ட ஸ்ரீ மூக்கர், அவருக்கு பேச்சே வராத நிலையில் அம்பாள் எப்படி பேச்சை கொடுத்தா, அதே மாதிரி என்னோட குழந்தைக்கும் அம்பாள் பேச்சை கொடுப்பா. தட்சிணாமூர்த்தியின் அவதாரமாக நாம் ஆதிசங்கரர்னு சொல்கிறோம்னா, மகாபிரியவாளே ஆதிசங்கரரின் அவதாரமாகத்தான் வேண்டுகிறார்கள் அந்த பக்தர்கள். என் குழந்தைக்கு பெரியவா பேச்சு வர வைப்பான்னு எப்படியோ அவருடைய மனைவி இவரிடத்தில் எடுத்து சொல்ல, நம்ம குழந்தைய அழைச்சிண்டு போங்கோ பெரியவாள்கிட்ட அப்படின்னு சொல்ல, அந்த சின்ன குழந்தைய அழைச்சிண்டு இவரும் காஞ்சிபுரம் வந்து அதை கடந்து தேனம்பாக்கத்துக்கு வரார். அப்பொழுது நம் மகாஸ்வாமிகள் தேனம்பாக்கத்தில் முகாம். அப்படி பெரியவாளை வந்து பார்க்கும்பொழுது, என்னப்பா சாரி சொல்லு அப்படின்னாராம் பெரியவா. பெரியவா, அது என்னோடய குழந்தை, 3 வயசாகுது, பேச்சே வரலை, எல்லா டாக்டர்கிட்டையும் காமிச்சிட்டோம், எல்லா சிகிச்சை முறைகளையும் பண்ணிட்டோம், ஆனால் இன்னமும் பேச்சு வரலை பெரியவா. இது ஜெனட்டிக் டிஸார்டராக, அதனால் இதை எப்படி குணப்படுத்துறதுன்னு எங்களுக்கு தெரியலன்னு எல்லோரும் சொல்லிட்டா, அதனால தான் என்னோடய அகமுடையா என்ன பண்ணால் அவளை அழைச்சிண்டு உங்கள்கிட்ட வர சொன்னான், நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும்னு அப்படி அழுதுண்டே வேண்டும் பொழுது பெரியவா அந்த குழந்தையை பார்த்துட்டு இவர்கிட்ட கேட்டாரான், ஏன்
நோக்கு இவ பேசணும்னு ஆசை இல்லையா, உன் ஆத்துக்காரிக்கு தான் ஆசையா என்ன அப்படின்னு கேட்டாராம். இவர் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படி கண்ணீரோடும் அந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவர் இருக்கும் பொழுது பெரியவன் அப்படி பார்த்து சிரித்தாராம். ஒரு குறையும் இல்லை, ஓ குழந்தை நன்னா பேசுவா, நிறையா பேசுவா, போயிட்டு வா அப்படின்னு பிரசாதத்தை கொடுத்து அவர் அனுப்புகிறார். வேறு எதுவுமே பெரியவா சொல்லலை. சரி, பெரியவாளை பார்த்தாச்சு, அவர்கிட்ட நம்மளோட கஷ்டத்தை சொல்லியாச்சு, அவரும் அனுகிரகம் பண்ணிட்டார்னு நமஸ்காரம் பண்ணிவிட்டு, பெரியவா உத்தரவு, உங்கள் அனுகிரகம் என்றைக்கும் வேணும்னு வேண்டின்ட்டு அங்கேருந்து கிளம்பிட்டார். அப்படி மகான் பார்த்து சிரித்தது இவருடைய நினைவில் என்றும் இருந்து கொண்டே இருக்கிறது. நேராக அப்படி வீட்டுக்கு வந்தார். மகான் என்ன சொன்னார், நன்னா பேசுவா, நிறையா பேசுவா. இதை மகான் சொன்னார் இல்லையா, இது அவருடைய சித்தத்தில் வந்துட்டே இருக்குது. நன்னா பேசணும், நிறையா பேசணும், என் குழந்தை பேசணும், பெரியவா பெரியவான்னு நினச்சிண்டு நேராக தங்கள் வீட்டிற்கு வந்து விடுகிறார்கள். அப்படி வீட்டுக்கு வந்ததுமே அவருடைய மனைவி அவர்கிட்ட கேட்குறா, என்ன பெரியவாளை பார்த்தேளா, என்னாச்சு, பெரியவாளை பார்த்தோம், குழந்தை நன்னா பேசுவா, நிறையா பேசுவான்னு சொல்லியிருக்கார், சீக்கிரமாக குழந்தை பேசணும், அதான் அம்பாள்கிட்டையும் பிரார்த்திச்சுக்கிறேன், பெரியவாள்கிட்டையும் பிரார்த்திச்சுண்டேன்னு சொல்லும் பொழுதே அதுவரை பேசாத அந்த குழந்தை கிடுகிடுன்னு உள்ளே போய், மூணரை வயசு தான் ஆறுது, கிடுகிடுன்னு உள்ளே போய் ஒரு சின்ன தட்டை எடுத்துட்டு வந்து அப்படி அந்த ஹாலுக்கு வந்து அம்மாவை பார்த்து, அம்மா பசிக்குதுமா, மம்மு கொடுமா அப்படின்னு கேட்டுதான். அம்மா எனக்கு பசிக்கிறது, ஆகாரம் கொடு என்பதை அந்த மழலை மொழியில் அந்த குழந்தை கேட்கறது. இதுவரை எந்த சப்தமும் எந்த குரலும் எந்த வார்த்தையும் சொல்லும் வராத அந்த குழந்தை பெரியவாளை பார்த்துட்டு வந்ததுமே இப்படி பேசுகிறானா, இது சாதாரணமான விஷயமா, அந்த குழந்தைக்கு இத்தனை நாட்களும் பசித்திருக்குமே, தேவைகள் இருந்திருக்குமே, இத்தனை நாட்களாக அந்த குழந்தை பேசவே இல்லை, ஆனால் இப்பொழுது பெரியவாளை பார்த்ததுமே அந்த குழந்தை பேசுறதுன்னா இவர்களின் வாய்களில் வார்த்தைகள் வருமா. இப்படி ஓடிப்போய் இந்த பெரியவா ஃபோட்டோ முன்னாடி உட்காந்துட்டு, பெரியவா என் குழந்தை பேசிட்டா, நீங்கள் சொன்னது சத்தியமாயிடுது பெரியவான்னு நமஸ்காரம் பண்ணிட்டு மறுநாளே அந்த குழந்தையை தூக்கி கொண்டு ஓடுகிறார்கள் ஸ்ரீமடத்திற்கு. காஞ்சிபுரத்திற்கு வந்து ஸ்ரீமடத்திலிருந்து நேராக தேனம்பாக்கம் வந்து அப்படி பெரியவாளை பார்க்கும்போது, பெரியவா என் குழந்தை பேசிட்டா பெரியவா, உங்களை பார்த்துட்டு போன நேரம் என் குழந்தை பேசிட்டா பெரியவா, நான் என்னப்பா பண்ணேன், எல்லாம் காமாட்சி அம்பாள் தானே பண்ணுறா அப்படின்னு சொல்லி பிரசாதத்தை கொடுத்துட்டு, ஓ குழந்தை நிறையா பேசுவா, நன்னா இருப்பா, க்ஷேமமாக இருப்பா, ஒரு குறையும் இல்லை, போயிட்டு வாங்குவோன்னு சொல்லி அனுப்பினாராம் மகான். இந்த பக்தருக்கு ஆனந்த கண்ணீர், இந்த குடும்பமே ஆனந்த கண்ணீரில் திளைத்து விடுகிறது. மகானை பார்த்த அந்த க்ஷணம், எவ்வளவு மருத்துவ முறைகளை கையாண்டு, எவ்வளவு பயிற்சிகளை மேற்கொண்டு, எவ்வளவு மருந்துகளை உட்கொண்டு, எதுக்குமே சரியாகாத, எதற்குமே வராத அந்த பேச்சு, அந்த மழலை சொல், ஒரு அன்னைக்கு எது மகிழ்ச்சியை கொடுக்கும், தன்னுடைய குழந்தை எந்த வயதானாலும் சரி அப்படி அம்மானு கூப்பிடும் பொழுது அந்த அன்னைக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும் இல்லையா, ஒரு சிலிர்ப்பு ஏற்படும் இல்லையா, இந்த குழந்தை இத்தனை நாட்களாக பேசாமல் மகானை பார்த்ததும் பேசினாள் என்றால் அது மகானின் கருணை இல்லாமல் வேறென்ன. மகானை நம்பினால் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயமாக அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்பது நிச்சயமான உண்மை, சத்தியமான உண்மை. சக்ருத் ஸ்மரண மாத்திரேன பவரோக விநாசகே சந்திரசேகர பாதாட்சே வாசேதாம் ஹிருதிமே சதா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.